தமிழ்நாடு அந்த பேரே ஒரு கெத்து தான் இல்லை. இதனால தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்ற அந்த பேரை கேட்டாலே டெல்லி கூட்டம் வந்து சும்மா கதறிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, தமிழ்நாடுன்ற இந்த பேருக்கு எதிராக யார் யாரோ என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, யாராலுமே எதுவுமே முடியல. இப்போ வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி, சாரி நம்ம ஆளுநர் ரவி ஐயா வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடுன்னு சொல்லி எதுக்கு இருக்கணும், தமிழகம்னு சொன்னாலே போதுமே, எதுக்கு தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக வந்து ஒரு புதுவித கருத்து ஒன்று சொல்கிறாப்புல. அதோட தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஒரு தரமான பதிலடி ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்தியாவே அதரக்கூடிய அளவில் ஒரு பெரிய தரமான பதிலடி கொடுத்தாங்க. ட்விட்டரில் நேற்று ஹேஷ்டாகில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேஷ்டாகில் இந்திய அளவில் நம்பர் ஒன்னாக இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவே அதிரக்கூடிய அளவுக்கு அந்த தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை நேற்று கெத்து காட்டிடுச்சு. அதாவது மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம தமிழக ஆளுநர் ரவி அவர் வந்து ஒரு ஆளுநர் மாதிரி செயல்படாமல் ஏதோ ஒரு பாஜகவுடைய ஒரு தலைவர் மாதிரியே தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. போகிற இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சனாதன தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் திருக்குறள் வந்து வேதத்துடைய அடிப்படையில் திருக்குறள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்ன சொன்னார்னா, ஒரு இறைவனை வணங்குறது தர்மம் கிடையாது, பல கடவுள்களை வணங்குறது தான் தர்மம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் மடிப்பு சொன்னார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மக்கள் நலன் சார்ந்து ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மசோதா எல்லாத்தையுமே அப்படியே கடப்பில் போட்டுருது. குறிப்பாக இப்போ ரம்மியோட விஷயம், ஆன்லைன் ரம்மி சம்மந்தமாக அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனால் இவர் வந்து அது ஒரு அசால்ட்டாக அப்படி கடப்பில் போட்டதால் கடைசியில் அந்த தீர்மானமே எக்ஸ்பைரி ஆகி போச்சு. இப்போ அதோட விளைவு எந்த அளவுக்குன்னா, நாளுக்கு நாள் பல தற்கொலைகள் அதிகமாகிட்டே போகுது. எல்லாமே இவர் அந்த அசால்ட்டாக இருந்ததோட விளைவு தான். இப்போ அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை, இந்த ஆளுநர் மாளிகையில் வந்து தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்தினாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆளுநர் ரவி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல் இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக ஒரு அரசியல் செயல் திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அதை இந்த தமிழ்நாடு மட்டும் வேணான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தமிழ்நாடுன்ற பேர் எதுக்கு இருக்கணும், தமிழகம்னு சொன்னாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட கட்சிகள் வந்து 50 வருஷமாக வந்து மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பாரத தேசம் அப்படின்னு ஒத்துமையாக இருந்தால் இவங்க மட்டும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பிரிவினையாக இவங்க செயல்படுறாங்க. அதனால் தமிழ்நாடுன்ற பேர் இல்லாமல் தமிழகம்னு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு புதுவித புதுமையான கருத்து சொன்னாப்புல. ஐயா வந்து முத என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல் இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக ஒரு செயல் திட்டம் கொண்டு வந்தால் இவங்க மட்டும் வேணான்றாங்க அப்படின்றது தாங்க அவர் மெயினாக சொல்கிறாப்புல. முத நீங்கள் வந்து ஒரு மக்கள் நலனுக்கான ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதையே எதிர்க்க போகிறாங்க. நீங்கள் கொண்டு வர திட்டம் எல்லாமே மக்கள் நலனுக்கு விரோதமாக இருக்குது, கார்ப்பரேட் நலனுக்காக கொண்டு வந்தீங்கன்னா அதை எதிர்க்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு அச்சா அச்சா அப்படின்னு சொல்லி பான்பராக புளிச்சு புளிச்சுன்னு துப்பிக்கிட்டு அச்சான்னு கேட்கக்கூடிய முட்டாள் வடக்கம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பகுத்தறிவோட பின்னணியோட வளர்ந்த மக்கள். அதனால் மக்கள் விரோதமாக என்ன ஒரு சட்டம் வந்தாலும் எப்படியாப்பட்ட திட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. குறிப்பாக நீட்டு கொண்டு வந்தீங்க, நீட்டுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, அந்த நீட்டால் ஏழை மக்களால் கல்வியே படிக்க முடியாது. ஒரு சாமானிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, ஏன் கிராமத்தில் இருக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையாக இருக்குன்னா அந்த பிள்ளையால் எப்படி இங்கே நீட்டில் போய் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் காசு கட்டி எப்படி படிக்க முடியும்? அப்போது பணக்காரம் மட்டுமே கல்வி படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் நீட்டு கொண்டு வருவீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு அதை எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்யும். விவசாய மசோதான்னு கொண்டு வரீங்க, இங்கே கஷ்டப்பட்டு சேத்துல காலை வச்சு கஷ்டப்படக்கூடிய விவசாயிக்கு ஒன்றுமே இல்லை, எவனோ ஒரு கார்பரேட் கம்பெனி படம் போட்டு அவன் மட்டும் எல்லா லாபத்தையும் அடிச்சுட்டு போவான் அப்படின்னு ஒரு திட்டம் வந்துச்சுன்னா இங்கே உழைக்கக்கூடிய மக்களுக்கு நலனுக்காக இந்த தமிழ்நாடு பேச தான் செய்யும். சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வருவீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே ஒன்று அகதி ஆக்கிடணும் இல்லை நாட்டை விட்டு வெளியில் திறத்தினோம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மோசமான சட்டம் கொண்டு வருவீங்க. அப்படியாப்பட்ட சட்டம் கொண்டு வரும்போது இந்த தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காம அதை எதிர்த்து இந்த தமிழ்நாடு கேள்வி கேட்க தான் செய்யும். ஏன்னா இந்த தமிழ்நாடோட அடிப்படையாக இருந்த மாதிரி தான் உங்கள் மாநிலத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் இந்து முஸ்லீம் எப்போ பார்த்தாலும் விரோதி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை, ராமர் கோயில், பாபர் மசூதி இப்படின்ற அரசியலை நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த தமிழ்நாடு மண் வந்து எப்போவுமே இந்து முஸ்லீம் அண்ணன் தம்பியாக பழகக்கூடியவங்க, இங்கே யாருக்கிட்டையுமே சாதி அளவில் பேதம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துமையோட ஒரு பகுத்தறிவோடு வாழ்ந்த மண் இது. இதனால தான் நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வரும்போது இந்த புதிய கல்விக் கொள்கை குலக்கல்வி திட்டத்துடைய நியூ வெர்ஷன் இது. செருப்பு தைக்கிறவங்க புள்ள செருப்பு தான் தைக்கணும், சாக்கடை ஆளுறவங்க புள்ள சாக்கடை தான் ஆளணும் அப்படின்ற குலக்கல்வியோட அடிப்படையில் ஒரு புது வெர்ஷனாக நீங்கள் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வருவீங்க. அப்படியாப்பட்ட கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை.
எங்க மாநிலோட வரலாறுன்னு ஒன்று இருக்கு, எங்க மாநிலத்தோட நலன் சார்ந்து மாநிலத்தோட வரலாறு அடிப்படையில் நாங்கள் மாநில கல்விக் கொள்கையை ஒன்று ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பகுத்தறிவோட செயல்படக்கூடிய ஒரு மண்ணு. அதனால எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும் இல்லை, அதில் நல்லது இருக்கா ஏற்றுக்கிறலாம், இல்லை மக்கள் விரோதம் இருக்கா அதை கண்டிப்பாக எதிர்க்க தான் செய்வாங்க. நீங்கள் எது ஒன்று கொண்டு வந்தாலும் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு அந்த வடக்கா மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பகுத்தறிவு அடிப்படையில் வளர்ந்தவங்க, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்கக்கூடாதான், தமிழகம்னு சொல்லி சொன்னால் போதுமா, எங்கள் மாற்றி தான் பாருங்களேன், இல்லை நீங்கள் தான் மாற்றிடுவீங்களா, இல்லை உங்கள் ஜி இருக்காரு படாஜி, உங்கள் படாஜியை தான் மாற்ற சொல்லுங்களேன். இது என்ன சும்மா சாதாரண பேராக இது? இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களோட அடையாளமே அந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பேர் தான். இது என்ன சும்மா சாதாரணமாக வந்துட்டு பேரா? இதுக்கு பின்னாடி எத்தனை கட்ட போராட்டங்கள், எத்தனை கட்ட தியாகங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்த பேர் தான் இது. இது ஏதோ ஒருத்தர் ரவின்னு ஒருத்தர் வந்தாரு அப்படின்றதால மாற்ற முடியாது. ரவி அவங்களோட தாத்தாவே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இதை மாற்ற முடியாது. பெரிய கட்ட போராட்டத்துக்கு பிறகு உருவானது சென்னை மாகாணம்னு நினைக்கிறச்சு. ஆங்கிலேயனோட ஆட்சி காலத்தில் ஒட்டு மொத்தமாக சென்னை மாகாணம் இருந்துச்சு, தமிழக பகுதி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லி எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து கர்நாடகாம்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக சென்னை மாகாணம்னு சொல்லி இருந்துச்சு. அன்னைக்கே பெரியார் மாதிரியான பல முற்போக்குவாதிகள் 1930 இதை எதிர்த்து தமிழ்நாடு தமிழர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையில் அன்னைக்கே கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரமானதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையுமே ஒரு மொழிவாரியான உணர்வு ஏற்பட்டுச்சு. குறிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக பல இடங்களில் குரல்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மாநிலங்களை மொழிவாரியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. தெலுங்கு பேசக்கூடியவங்க ஆந்திரா, மலையாளி பேசக்கூடியவங்களுக்கு கேரளா, கர்நாடகம் பேசக்கூடியவங்களுக்கு கன்னடம் பேசக்கூடியவங்களுக்கு கர்நாடகா அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் சொல்லி இப்படி தனித்தனியாக பிரித்தாங்க. இதில் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருக்கும் பிரிக்கும் போது தமிழக மக்களுக்காக பிரிக்கப்பட்ட இந்த நிலப்பகுதியை வந்து மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஸ்டேட்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போவே தமிழ்நாடு மக்கள் இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு ஏன் மெட்ராஸ் ஸ்டேட்னு நீங்கள் பேர் வைக்கிறீங்க, எங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தாங்க. இது ஏதோ திமுக மட்டும் குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல வரல, எல்லாருமே அது சம்பந்தமான குரல்கள் எல்லாமே அன்னைக்கே எழுப்பதான் செஞ்சாங்க. குறிப்பாக திருவிகா ஐயா, அப்புறம் சுதந்திர போராட்ட தியாகி சங்கரலிங்கனார், பெரியார், அண்ணா, கலைஞர், மாப்போசி மாதிரி பல பேரோட போராட்டங்கள், பல பேரோட தியாகங்கள் அடிப்படையில் தான் இந்த பேரே உருவாச்சு. குறிப்பாக சங்கரலிங்கனார் அவங்க வந்து எதுக்கு நீங்கள் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு பேர் வைக்கணும், தமிழ்நாடுன்னு இதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். நான் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன், இந்த பேரை மாற்றுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அன்றைக்கி இருந்த அரசு அதுக்கான ஒத்து வரலை. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார்னா, 76 உண்ணாவிரதம் இருந்தார். 76 உண்ணாவிரதம் வந்து கடைசியில் அதிலே இறந்தும் போயிட்டார். ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்து கூட பேர் மாற்றப்படலை. அப்புறம் 1957 வந்து திமுகவோட சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க. அன்னைக்கு காமராஜரோட தலைமையில் காங்கிரஸில் ஆட்சி நடந்துட்டுருக்கு. திமுகவோட எம்எல்ஏக்கள் உள்ளே போய் அன்னைக்கு சட்டமன்றத்தில் அது சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம பேர் மாற்றம் போடணும், மெட்ராஸ் ஸ்டேட்னு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேர் மாற்றத்துக்கான கோரிக்கையை மசோதாவுக்கள் முன் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு, யார் யார் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. இந்த வாக்கெடுப்பில் தமிழ்நாடு அப்படின்ற பேருக்கு ஆதரவாக 42 வாக்குகள் மட்டும்தான் கிடச்சிச்சு. ஆனால் தமிழ்நாடுன்ற பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 127 பேர் எதிர்த்து வாக்களித்தாங்க. அன்னைக்கு அதை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் திரும்ப 1961 திரும்பவும் எம்எல்ஏக்கள் அங்கே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ காமராஜர் அங்கே அப்போ வரைக்கும் காமராஜர் தான் அங்கே முதலமைச்சராக இருக்காரு. திரும்பவே கோரிக்கை வைக்கும் போது காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, பேர் மாற்றுறதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது, பேர்லாம் மாற்றுறது சாத்தியம் இல்லை, வேணால் அரசுடைய கடித போக்குவரத்து இருக்குல்ல, இந்த கடித போக்குவரத்தில் வேணால் நம்ம தமிழ்நாடுன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம், ஆனால் மொத்தமாக பேர் மாற்றுறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி காமராஜர் சொன்னார். ஆனால் அதுக்கும் கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போவே அந்த 1961 நாடாளுமன்றத்தில் இது சம்மந்தமான பிரச்சனை வருது. குறிப்பாக பூபேஷ் குப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடதுசாரி சிந்தனையை சேர்ந்தவர், அவர் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வராரு. இந்த மாதிரி அங்கே தமிழர்கள் வந்து அவங்க மாநிலத்தை வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறதுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த பேர் மாத்திரம் என்ன தப்பு இருக்குது, அவங்களோட மொழியோட அடிப்படையில், அவங்களோட வரலாறு அடிப்படையில், அவங்களோட கலாச்சாரத்தை அடிப்படையில் அந்த பேர் மாத்திரால எந்த ஒரு தப்பும் இல்லையே, பேர் தாராளமாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வர்றாரு. இத்தனைக்கும் பூபேஷ் குப்தா அவர் ஒரு தமிழர் கிடையாது, இப்படி கொண்டு வந்தாங்க, கொண்டு அவர் ஒரு மசோதாக்கான முன்னெடுப்பு வச்சார். அப்போ அறிஞர் அண்ணா அந்த இடத்துல தரமான வாதங்களை முன் வச்சார். தமிழகத்தோட வரலாறு, இந்த கலாச்சாரத்தோட வரலாறு எல்லாத்தையுமே அறிஞர் அண்ணா ரொம்ப தரமாக பேசிட்டு இருந்தார். குறிப்பாக அண்ணா சொன்ன வார்த்தை என்னென்னா, பிரிட்டிஷோட ஆட்சியில் வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவங்களோட ஆட்சியோட வசதிக்காக அந்த பேரை பயன்படுத்துனாங்க.
இப்போவும் எதுக்கு நம்ம அந்த பேரை நாங்கள் பயன்படுத்தணும், இங்கே தமிழர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதிக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா தரமான வாதங்களை முன் வச்சார். ஆனால் அன்னைக்கும் அந்த டெல்லி அரசு அதை காது கொடுத்தே கேட்கல, அன்னைக்கு அந்த தீர்மானம் கொண்டு வரப்படலை. அதுக்கப்புறம் 1967 திமுக முழுக்க முழுக்க ஆட்சி பொறுப்புக்கு வராங்க அறிஞர் அண்ணா. அன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரு, 1967 முதலமைச்சர் ஆகிறாரு. அப்புறம் 1968 ஜூலை 18 அண்ணா வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றாரு, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேர் சட்டப்பூர்வமாக பேர் மாற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை அடிப்படையில் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த மாநிலத்துக்கு பேர் மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்படி இப்பேற்பட்ட பலகட்ட போராட்டங்கள் பலகட்ட தியாகங்கள் அடிப்படையில் தான் இந்த பேர் உருவாச்சு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கெத்தா சொல்கிறோம்ல, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. அப்போது இது வந்து ஏதோ ஒரு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சாதாரண கடந்து போகக்கூடிய பேர் இல்லை, இந்த பேருக்கு பின்னாடி இந்த தமிழர்களோட அடையாளம் இருக்குது. எந்த ஒரு அநீதி நடந்தாலும் அதுக்கு எதிராக இவங்க குரல் கொடுத்து கேட்பாங்க, இவங்களோட மாநிலத்துக்கான சுயாட்சி உரிமை அவங்க பேசுவாங்க. டெல்லியிலேருந்து எது சொன்னாலும் மண்டையாடிட்டு கேட்கக்கூடிய வடக்கம் கிடையாது, எது நடந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்கான அந்த அடையாளம் தான் இந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பேர். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சங்கி குறிப்புகளுக்கு வந்து அறிஞர் அண்ணான்ற பேர் இவங்களுக்கு ஆகாது. 60 வருஷமாக திராவிடர்கள் வந்து ஏமாத்துறாங்க, இந்த திராவிடாச்சி ஏமாத்துது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் இவங்களோட வைத்தறிச்சல் தான். அண்ணாவோட பேரை கட்டாலோ திராவிட ஆட்சின்ற பேரை கட்டாலோ இன்னைக்கு வரைக்கும் வயிறறிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக நடிகர் விசு அவரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைலாக்கே வச்சிருப்பார், டே கண்ணா நான் 1967 பேண்ட்டு போடுறது விட்டண்டா கண்ணா அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் வைப்பார். அதாவது 1967 அப்புறம் திராவிட ஆட்சி வந்துச்சு, அதுலேருந்து அவர் பேண்ட்டு போடுறதே விட்டுட்டாரோ, அந்த ஆட்சி வந்ததுலேருந்து அவ்வளோ கேவலமாக பார்க்குறாராம். அவர் வந்து 1967 பேண்ட்டு போடுறதை விட்டுட்டு ஆர்எஸ்எஸோட டவுசரை தூக்கிட்டு மாட்டிட்டாரா தெரியல, அவ்வளோ இதுவாக சொல்கிறார். இந்த அளவுக்கு அவங்களுக்கு வைத்தறிச்சல் இருந்துச்சு. இப்படி பலகட்ட போராட்டங்கள் பலகட்ட தியாகங்கள் சட்ட ரீதியான போராட்டங்கள் இதுக்கு எல்லாத்துக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த பேர் மாற்றப்பட்டுச்சு. ஏன் இந்த பேர் மேலே இவ்வளோ உறுதியாக இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வட மாநிலங்களில் போய் பாருங்களேன், இந்து முஸ்லீம் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரு சாதிய இனத்தோடய எல்லாருக்கூடிய பழகிறது. பேருக்கு பின்னாடி கூட குப்தா ஷர்மா பாண்டேன்னு சொல்லி பேருக்கு பின்னாடி கூட ஜாதியோடு அலைவாங்க. திங்கக்கூடிய சாப்பாட்டில் கூட மாட்டுக்கறி சாப்பிட்றானான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஒரு வன்மத்தோடு அலையக்கூடிய ஒரு அரசியல் சூழல் அங்கே இருக்கும். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்து முஸ்லீமும் இப்போ வேறு வேறு கிடையாது, எல்லாம் மாமா மச்சாந்தண்டா அப்படின்னு சொல்கிறது. பேருக்கு பின்னாடி யாரோட பேருக்கு பின்னாடி இங்கே ஜாதி போட்டுக்கக்கூடிய பழக்கம் கிடையாது, எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே சம சரிசமம் அப்படின்னு ஒரு சமத்துவத்தோடு தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உனக்கு பிடிச்ச உணவா நீ தாராளமாக சாப்பிட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச உடையா நீ ஹிஜாப் போட்டுக்கிறியா தாராளமாக, உனக்கு பிடிச்ச உடை உனக்கான உடை சுதந்திரம் சொல்லி முழுக்க முழுக்க ஒரு பகுத்தறிவோடு வாழக்கூடிய மண், அதுதான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த அடையாளம். இந்த அடையாளத்தை யாரோ ஒருத்தர் ரவின்னு சொல்லி ஒருத்தர் வராரு, அவர் நினைச்சாலும் மாற்ற முடியாது, ரவி அவங்களுடைய தாத்தா வந்தாலும் மாற்ற முடியாது. இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ ரவி வந்து இதை பற்றி அவர் இதை பற்றின வார்த்தையை வைக்கிறார்ல, அந்த ரவி அவரோட பேரை வந்து உதாரணத்துக்கு இப்போ யாராவது வந்து ரவின்றவரோட பேரை வந்து இவர் வந்து பிளேடு ரவி பான்பராக் ரவி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த கண்ணியமான அந்த கெத்தான அந்த பேரை தமிழ்நாடுன்னு சொன்னால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இனி நம்மளுடைய வார்த்தை பயன்பாடுமே ரொம்ப பார்த்தே பயன்படுத்துவோம். இனி நம்ம எந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தினாலும் தமிழ்நாடு அப்படின்னே நம்ம வார்த்தையை பயன்படுத்தணும். எப்போ இந்த தமிழ்நாடு வேணாம்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ அதுதான் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் அந்த பேரை தான் பயன்படுத்தணும். எப்படி இவ்வளோ நாளாக மத்திய அரசு அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக இது மத்திய அரசு கிடையாது, நீங்கள் ஒன்றிய அரசு தான், எல்லாரும் சேர்ந்த ஒன்றியம் தான் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை எப்படி இப்போ பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இனி எந்த இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது தான் எப்போவுமே இனிமேல் கரெக்டாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பங்களிப்பாக என்ன செய்யுங்கன்னா, கமெண்ட்டில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கெத்தாக ஒரு கமெண்ட் பண்ணிப்போங்க. இது எல்லாத்துக்கு மேலே நம்ம ஆளுநர் ஐயா அவர் மனசு சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் செய்யுங்க. மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.